திருமாவளவன் போகிறார் திருமாவளவன் போகிறார் என்று ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கிறார்கள் அதுவே எனக்கு என்ன போகிறோம் என்கிற தயக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு வருவாரா வரமாட்டாரா என்ற ஒரு ஐயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கடந்த சில நாட்களாக ஊடகங்களில் பல்வேறு விவாதங்கள் நடைபெற்றதுதான் அதற்கு முதன்மையான காரணம் என்று நான் கருதுகிறேன் எழுத்தாளர் இன்பா அவர்களை நான் சில வாரங்களுக்கு முன்புதான் அறி அறிவேன் என்னை அவர் நேரிலே வந்து சந்தித்து இந்த நூலை கொடுத்து வெளியீட்டு விழாவில் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டபோது தளபதி அவர்கள் குறித்த வாழ்க்கை வரலாற்று நூல் எனவே அதில் பங்கேற்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை எனக்குள் எழுந்தது நான் அதற்கு இசைவழித்தேன் ஆனால் நேரத்தை நாளை குறித்து சொல்ல முடியவில்லை ஓரிரு முறை வந்தார் நான் சொல்லுகிறேன் தேதியை பார்த்து சொல்லுகிறேன் என்று தள்ளி போட்டேன் ஒரு நாள் நமது மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மயிலை தா வேலு அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு கேட்டார் ஆமாம் அவர் வந்து என்னை பார்த்தார் ஆனால் என்னால் நாள் குறித்து சொல்ல இயலவில்லை நீங்களே சொல்லுங்கள் என்று கேட்டதும் அவர் இந்த நாளை சொன்னார் நான் உடனடியாக அதற்கு இசைவழித்தேன் தளபதி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை இன்பா அவர்கள் தனக்கே உரிய பாணியில் எழுதி கைத்தடி பதிப்பகத்தின் மூலம் இன்றைக்கு அவர் வெளியிட்டிருப்பது இந்த வெளியீட்டு விழாவில் பங்கேற்க இயலாவிட்டாலும் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் வாழ்த்தியிருப்பது பெருமைக்குரியது இன்ப அவர்களின் இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் வழங்கியிருக்கிற வாழ்த்துச் செய்தியில் தளபதி அவர்கள் கோட்டையில் இருக்கிறார் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் இந்த இடத்தை அவர் வந்து சேருவதற்கு எவ்வளவு இடர்களை சந்தித்தார் அவர் ஏதோ மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்பதைப் போல பலரும் நினைப்பார்கள் ஆனால் அவர் எவ்வளவு துன்பங்களை சுமந்து கொண்டிருக்கிறார் என்பது பலருக்கும் தெரியாது என்று இந்த வாழ்த்துச் செய்தியிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அரசியல் என்பது தூரத்திலிருந்து பார்க்கிறபோது அதிகாரம் அதிகாரத்தினால் வருகிற மதிப்பு புகழ் நமக்கு பெரிதாகத் தெரியும் அவருக்கென்ன அவர் முதலமைச்சர் கோட்டையில் இருக்கிறார் அவருக்கென்ன அவரை சுற்றி படை பரிவாரங்கள் இருக்கின்றன விரும்பியதை செய்ய அவர் இடுகிற ஆணையை நிறைவேற்ற அதிகாரிகள் இருக்கிறார்கள் தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்று தொலைவில் இருந்து அதிகார மையத்திலிருந்து வெகு தூரத்தில் இருக்கிற நாம் கருதுவதுண்டு நினைப்பதுண்டு ஆனால் அதிகார மையத்தை நோக்கி செல்லச் செல்ல எவ்வளவு இன்னல்கள் இருக்கும் நிம்மதியை இழக்கக்கூடிய தொல்லைகள் இருக்கும் சொல்லப்போனால் நரகமாக இருக்கும் என்பதை இந்த ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருப்பவர்களால் மட்டும்தான் உணர்ந்து கொள்ள முடியும் மன்னராட்சி காலத்திலே அதிகாரம் என்பது வேறு மக்களாட்சி காலத்திலே ஆட்சி அதிகாரம் அரசியல் அதிகாரம் என்பது வேறு மன்னர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காலத்தில் அவர்கள் விரும்பியது சட்டமானது நினைத்தது ஆணையானது அவர்கள் உண்மையிலேயே நாம் நினைப்பதைப் போன்ற இடத்திலே இருந்தார்கள் என்றால் அது மிகையாகாது ஆனால் மக்களாட்சி காலத்தில் நாடாளுமன்ற ஜனநாயக பாதையில் ஆட்சி அதிகாரத்தை என்பது அவ்வளவு கடினமானதல்ல ஆட்சி அதிகார பீடத்தில் அமர்ந்து ஆட்சியை நடத்துவதென்பது அவ்வளவு எளிதான ஒன்றல்ல இதை புரிந்து கொள்வதற்கே ஒரு அரசியல் புரிதல் தேவை ஜனநாயகம் என்றால் என்ன என்பதை பற்றிய புரிதல் நமக்கு இருக்க வேண்டும் மக்களாட்சி என்பது பற்றிய புரிதல் நமக்கு தேவை மக்களாட்சியின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் கையில் ஏந்தியிருக்கிற ஆட்சி அதிகாரம் பற்றிய புரிதல் நமக்கு தேவை அந்த புரிதல் இல்லை என்றால் இதை புரிந்து கொள்ள முடியாது அண்ணன் தளபதி அவர்கள் ஒரு தலைவரின் மகனாக இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார் என்று மிக இலகுவாக பலரும் விமர்சிக்கிறார்கள் ஒரு தலைவரின் மகன் என்பதற்காக இந்த கட்சியில் உள்ள பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் தலைவரின் மகன் என்று இலகுவாக ஏற்றுக்கொள்வது இயல்பானது ஆனால் கட்சியை தாண்டி மக்கள் ஏற்றுக்கொள்வது என்பதுதான் முக்கியமானது கட்சியை தாண்டி பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் ஒருவர் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாது கட்சிக்காரர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் கட்சி தலைவராக கட்சியின் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் கட்சியின் தலைவராக ஆனால் அந்த கட்சி ஒரு வரம்புக்குட்பட்டது ஒட்டுமொத்த வாக்காளர்களும் ஒரு கட்சிக்குள் இருப்பதில்லை ஒரு கட்சியை ஆதரிப்பதில்லை அதை தாண்டி வெகுமக்கள் இருக்கிறார்கள் அவ்வளவு பேரின் நன்மதிப்பையும் பெற்றால்தான் நல்லாதரவையும் பெற்றால்தான் ஒருவர் ஆட்சிக்கு வர முடியும் கட்சி என்பது வேறு ஆட்சியின் தலைவராவது என்பது வேறு அந்த கட்சியின் மீது மக்களுக்கு ஏற்படுகிற நன்மதிப்பு அந்த கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்கிற தலைவரின் மீது ஏற்படுகிற நம்பிக்கை இவையெல்லாம் சேர்ந்துதான் ஆட்சி அதிகாரத்திற்கு நோக்கி நகர முடியும் இவை இல்லாமல் முடியாது கலைஞரின் பிள்ளை என்பதனாலேயே அவரை ஆட்சி அதிகாரத்தில் யாரும் அமர்த்து விடவில்லை ஏனென்றால் கலைஞரே அந்த இடத்திற்கு போவதற்கு என்ன பாடுபட்டார் என்பது போராடினார் என்பது அவருடைய வரலாறு நமக்கு சொல்லும் ஒரு கட்சி ஆட்சிக்கு வருகிறது என்று சொன்னால் அந்த கட்சிக்கு பொதுமக்களிடையே வரவேற்பு இருக்க வேண்டும் பொதுமக்கள் பொதுமக்களுடைய வரவேற்பை பெற வேண்டுமானால் அந்த கட்சி மக்களுடைய பிரச்சனைகளை எவ்வாறு பேசுகிறது என்ன கொள்கையை பேசுகிறது என்பதுதான் அதற்கு அடிப்படை திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே ஆட்சிக்கு வந்தது அண்ணா அவர்கள் முதல்வரானார் திமுக அறுபத்தி ஆட்சிக்கு வந்தது என்றால் அதற்கு முன்னால் அவர்கள் எத்தனை ஆண்டுகள் மக்கள் பணி இருக்கிறார்கள் அந்த மக்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தொடங்க பெற்ற கட்சி பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஆட்சிக்கு வருகிறது ஐம்பத்தி ரெண்டிலே முதல் பொதுத்தேர்தல் தேர்தல் ஐம்பத்தி ஏழிலே அடுத்த பொது தேர்தல் அறுபத்தி ரெண்டிலே அடுத்த பொது தேர்தல் மூன்று பொது தேர்தல்களை தாண்டி நான்காவது பொது தேர்தலை சந்திக்கிற போதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது அதற்கு அண்ணா அவர்கள் எந்த அளவுக்கு போராடியிருப்பார் பாடாற்றியிருப்பார் பொதுமக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கு எவ்வளவு தியாகத்தை செய்திருப்பார் உறக்கத்தை இழப்பதுவும் ஒரு தியாகம்தான் ஓடியாடி உழைத்து கொண்டே இருப்பதுவும் ஒரு தியாகம்தான் குடும்பத்திலிருந்து அந்நியப்பட்டு மக்களோடு கிடப்பதுவும் ஒரு தியாகம்தான் கொள்கை பகைவர்களோடு வாதாடுவது போராடுவது என்பதுவும் ஒரு தியாகம்தான் அவ்வளவு விலையை அர்ப்பணிப்பை தந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார் அதுவும் எப்படிப்பட்ட கொள்கைகளை பேசி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார்கள் என்பது முக்கியமானது வெகு மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது புரிந்து கொள்ள முடியாது அங்கீகரிக்க முடியாது என்கிற அளவுக்கான கொள்கைகள் பெரியாரின் கொள்கைகள் பெரியாரின் கொள்கைகளை புரிந்து கொள்வது என்பதே ஒரு போராட்டம் பெரியாரின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு யுத்தம் அது அந்த பெரியாரின் கொள்கைகளை மக்களிடத்திலே பேசி மக்களின் நம்பிக்கையை பெறுவது என்பது அவ்வளவு எளிதான ஒன்றல்ல சமூக நீதி என்றால் என்ன என்பதை மக்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டும் அன்றைக்கு ஆட்சி அதிகார பீடத்திலே ஆதிக்கம் செலுத்தியவர்களை வீழ்த்த வேண்டும் அதுதான் முக்கியமானது அவர்களை மக்களிடமிருந்து அந்நியப்படுத்த வேண்டும் எனவே இது ஒரு கொள்கை போராட்டத்தின் விளைச்சல் வெறும் சூதாட்டம் அல்ல மன்னராட்சி காலத்திலே படை வலிமையை கொண்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விட முடியும் படையெடுப்பு நடத்தி ஒருவனை வீழ்த்தி அவனை கொன்று அல்லது வாரிசுகளை கொன்று ஒரு தேசத்தை கைப்பற்றி விட முடியும் அப்போது ஆள் இருந்தால் போதும் வாழ்வலிமை இருந்தால் போதும் மக்களாட்சி காலத்தில் கருத்தியல் வலிமைதான் முதன்மையானது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு அதை புரிந்து கொள்ள வேண்டும் பணம் இருந்தவனெல்லாம் ஆட்சிக்கு வந்து விட முடியாது அழகானவனெல்லாம் ஆட்சிக்கு வந்து விட முடியாது சூது சூழ்ச்சிகளால் ஆட்சிக்கு விட முடியாது மக்கள் நம்ப வேண்டும் மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும் அதுவும் பேசுகிற அரசியலை கோட்பாட்டை புரிந்து அதற்கு அவர்கள் இணங்க வேண்டும் பொதுவாக மக்களை நாம் வந்து முட்டாள்கள் மடையர்கள் அவர்களுக்கு ஏதும் தெரியாது அவர்கள் ஏதோ ஒரு கவர்ச்சியில் போய் வாக்களிக்கிறார்கள் அல்லது பணம் கொடுத்தால் வாக்களித்து விடுகிறார்கள் என்று மக்களை குறைத்து மதிப்பிடுகிறோம் அது ஒரு சதவீதம் சில குறிப்பிட்ட சதவீதம் இருக்கலாம் ஆனால் காங்கிரஸ் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது அவர்களுக்கு இந்த நாட்டை விடுதலை செய்தவர்கள் என்கிற ஒரு நன்மதிப்புண்டு சுதந்திர போராட்டத்தை நடத்தியவர்கள் என்ற பெயருண்டு புகழுண்டு அப்படிப்பட்ட அந்த காங்கிரஸை வீழ்த்தி திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் அது எவ்வளவு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் மக்களை வழக்கமான சிந்தனையிலிருந்து மாற்றி ஒரு புதிய சிந்தனையை நோக்கி பயணிக்கச் செய்வது என்பது ஒரு போராட்டம் அப்படி ஆண்டு காலம் பேரறிஞர் அண்ணா காலத்திலே நடந்த கருத்தியல் யுத்தம் காங்கிரஸ் பேசிய கருத்தியலுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் பேசுகிற அந்த கொள்கை கோட்பாடுகளுக்கும் இடையில் நடந்த ஒரு யுத்தம் அதிலே அண்ணா வெற்றி பெறுகிறார் அவருக்கு அறிவார்ந்த தளபதிகள் அமைந்தார்கள் அதுதான் மிக முக்கியமானது மக்களோடு நின்று பணியாற்றக்கூடிய போராளிகளாக அண்ணாவுக்கு பல தளபதிகள் அமை அமைந்தார்கள் இயல்பாக அமைந்தார்கள் ஒரு வாய்ப்பாக அது ஒரு ஏதுவான ஒரு சூழலாக அமைந்தது கணிந்தது எனவே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தபோது பெரியாருடைய கொள்கைகள் தான் அதற்கு அடிப்படையான காரணமாக இருந்தது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது எனவே பெரியார் கொள்கைக்கு எதிராக இருந்தவர்கள் பெரியார் இயக்கத்தை திராவிட இயக்கத்தை வீழ்த்த வேண்டும் என்று அந்த காலத்திலிருந்தே தொடர்ந்து சூது சூழ்ச்சிகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள் கடவுள் இல்லை என்று சொல்லுகிற பெரியாரை வீழ்த்த வேண்டும் இந்து மதத்தை மட்டுமே விமர்சிக்கக்கூடிய பெரியார் இயக்கத்தை வேற இருக்க வேண்டும் அந்த கருத்தை தன்னுடைய அரசியல் கோட்பாடாக ஏற்றுக்கொண்டிருக்கிற திமுகவை வீழ்த்த வேண்டும் இந்த போராட்டம் தொடர்ந்து பெரியார் காலத்திலிருந்து இந்த மண்ணில் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது பெரியார் என்கிற அடையாளத்தை துடைத்தெறிய வேண்டும் இந்த யுத்தம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது பெரியார் பேசிய கோட்பாடுகளை செழுமைப்படுத்திய பெருமை பேரறிஞர் அண்ணாவுக்கு உண்டு ஆகவே பேரறிஞர் அண்ணாவை வீழ்த்த வேண்டும் என்கிற சதி வலைகள் எவ்வளவோ பின்னப்பட்டன அவதூறுகள் பரப்பப்பட்டன அவரை எவ்வளவு இழிவாக பேச முடியுமோ அவ்வளவு இழிவாக பேசினார்கள் அவருடைய பிறப்பை கொச்சைப்படுத்தினார்கள் அண்ணாவுக்கு இருந்த சகிப்புத்தன்மை என்பது அவர் உள்வாங்கிக் கொண்ட கொள்கைகளால் விளைந்த ஒன்று இந்த கொள்கைதான் அந்த சகிப்புத்தன்மைக்கு காரணம் பதவி ஆசை அல்ல முதல்வராக வேண்டும் என்பதற்காக அவர்கள் பொது வாழ்க்கைக்கு வரவில்லை இந்த சமூக நீதி அரசியலை வென்றெடுக்க வேண்டும் சனாதன தர்மத்தின் ஆதிக்கத்தை வேறிருக்க வேண்டும் இதுதான் பெரியாரின் அரசியல் இதுதான் அண்ணாவின் முனைப்பு அண்ணா உடல் காலமான போது அவர்களெல்லாம் பெரியாரும் ஒழிந்தார் அண்ணாவும் பெரியாரும் அண்ணாவும் ஒழிந்தால் போதும் என்று கொண்டிருந்தவர்கள் அண்ணா மறைவுக்கு பிறகு பெரியாரின் மறைவுக்கு பிறகு இந்த இயக்கம் இனி எடுபடாது தலையெடுக்காது என்று கனவு கண்டார்கள் ஆனால் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் இருந்த அதே வீரியம் முத்தமிழறிஞர் கலைஞரிடத்திலே இருந்தது அவர் தலைமை பொறுப்பை ஏற்றார் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக ஒரு இயக்கத்தின் தலைவராக பொறுப்பேற்று இந்த சனாதன சக்திகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார் பெரியாரின் கோட்பாடுகளை அடைகாத்தார் காத்தார் அடுத்த கட்ட பரிணாமத்தை நோக்கி எடுத்து சென்றார் அண்ணாவுக்கு நேர்ந்த கொடுமையை விட கலைஞருக்கு ஏராளமான அவமதிப்புகள் அவமானங்கள் இழிவுகள் வசவுகள் இன்றைக்கும் கூட கலைஞரை விமர்சிக்கிற அளவுக்கு வேறு திராவிட இயக்க தலைவரை தலைவர்களை யாரும் விமர்சிக்க மாட்டார்கள் மொழியால் எம்ஜிஆர் தமிழர் அல்ல ஆனால் எம்ஜிஆரை யாரும் பெரிதாக அவர் தமிழர் அல்ல என்று கொச்சைப்படுத்த மாட்டார்கள் மொழியால் ஜெயலலிதா அம்மையார் தமிழர் அல்ல ஆனால் ஜெயலலிதா அம்மையாரை யாரும் பெரிதாக இவர் தமிழர் அல்லாதவர் என்று விமர்சிக்க மாட்டார்கள் எம்ஜிஆர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்தன ஆனால் எம்ஜிஆர் மீது அந்த அளவுக்கு யாரும் அவர் ஊழல் செய்தார் என்று விமர்சிக்க மாட்டார்கள் அவர் மீது எஸ்கே ரே கமிஷனை போடப்பட்டது சர்க்காரியா கமிஷனை பேசக்கூடியவர்கள் யாரும் எஸ்கே ரே கமிஷனை பற்றி பேச மாட்டார்கள் கலைஞர் காலத்தில் மதுக்கடைகள் திறக்கப்பட்டன என்று பேசுகிறவர்கள் எம்ஜிஆர் காலத்தில் மதுக்கடைகள் திறக்கப்பட்டன டாஸ்மாக் உருவாக்கப்பட்டதே எம்ஜிஆர் காலத்தில் தான் என்பதை யாரும் பேச மாட்டார்கள் விமர்சிக்க மாட்டார்கள் விமர்சிக்க மாட்டார்கள் ஊழல் செய்து அது நிறுவனமாகி நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர் ஜெயலலிதா அம்மையார் அவரை யாரும் ஊழல் ராணி என்று சொல்ல மாட்டார்கள் ஆனால் கலைஞரை இன்றைக்கும் அவர் ஊழலுக்கு அவர்தான் மூல ஊற்று என்று சொல்லுவார்கள் அந்த அளவுக்கு கலைஞர் குறிவைத்து தாக்கப்பட்டார் விமர்சிக்கப்பட்டார் அது இன்றும் தொடர்கிறது இன்றும் தொடர்கிறது அதற்கு என்ன காரணம் என்றால் பெரியாரின் கொள்கைகளை நீர்த்து போகாமல் கட்டி காத்த பெருமை முத்தமிழறிஞர் கலைஞருக்கு உண்டு என்பதுதான் அந்த அரசியலை அப்படியே அடைகாத்தார் இந்தியாவில் எந்த முதலமைச்சருக்கும் தோன்றாத ஒரு சிந்தனை கலைஞருக்கு தோன்றியது சமத்துவபுரம் என்கிற ஒரு சிந்தனை சமத்துவபுரம் என்கிற சிந்தனை மனிதனை மனிதன் இழுத்துச் செல்லுகிற கைரிக்ஷாவை ஒழித்தவர் பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டத்தை கொண்டு வந்தவர் கண்ணொளி வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தவர் குடிசைகளை மாற்றி காரை வீடுகளில் ஏழை எளிய மக்களை அமர்த்துவதற்கான புதிய திட்டத்தை இந்திய அரசியலில் அறிமுகப்படுத்தியவர் குடிசை மாற்று வாரியம் என்பதை கொண்டு வந்தவர் இதெல்லாம் தொடக்க காலத்தில் அவர் செய்தது அவர் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர் எளியவனாகவே பிறந்து வாழ்ந்தவர் பெரியாரையும் அண்ணாவையும் கொள்கை ஆசான்களாக ஏற்றுக்கொண்டவர் என்பதால் அடுத்தடுத்து அவருடைய சிந்தனைகள் எப்படி செழுமையடைந்தன என்பதற்கு சமத்துவபுரம் ஒரு சான்று நான் அடிக்கடி சொல்லுவேன் கலைஞரை பாராட்ட எத்தனையோ உண்டு ஆனால் நான் ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்தியாவில் வேறு எவருக்கும் தோன்றாத ஒரு சிந்தனை சமத்துவபுரம் ஏனென்றால் இந்தியா இரட்டை இந்தியாவாக இருக்கிறது எல்லா கிராமங்களும் இரண்டு கிராமங்களாக இருக்கிறது ஊர்தெரு என்றும் சேரி என்றும் தெருவிலே கூட மக்கள் சாதி அடிப்படையில் தெரு தெருவாக வசிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு இருக்கிறது இந்த ஹேபிட்டேஷன் என்கிற குடியிருப்பு பகுதி இதுவெல்லாம் கோணார் தெரு இதுவெல்லாம் முதலியார் தெரு இதுவெல்லாம் செட்டியார் தெரு என்று ஒரு கிராமத்திலே போனால் தனித்தனியாகத்தான் அந்த தெருக்கு ஒரே ஊர் ஆனால் சாதி அடிப்படையில் தான் தெரு இருக்கும் கலந்திருக்க முதலியார் வீடு செட்டியார் வீடு கோணார் வீடு என்று கலந்து இருக்காது இப்படி இந்த சமூக கட்டமைப்பு பிரிந்து பிரிந்து வாழுகிற வாழிடங்கள் தனி சுடுகாடு தனி துறைப்பாடு குளிக்கிற இடத்துல இவர்கள் எப்போது சேர்ந்து வாழ்வது என்று கவலைப்பட்ட ஒரு தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் இந்த சிந்தனை வேறு எந்த தலைவருக்கும் உருவாகவில்லை இந்த கிராமங்களை அழிக்க முடியாது எல்லோரும் வீட்டை மாற்றி கட்டுங்கள் என்று சொல்ல முடியாது தெருவை மாற்றி ஒருவருக்கொருவர் இந்த சாதி தெரு என்று இல்லாமல் வீடு மாறி மாறி நீங்கள் குடியிருக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது மாற்ற முடியாது அது அவ்வளவு எளிதான ஒன்றல்ல ஆனால் அரசே ஒரு சமத்துவபுரத்தை உருவாக்கும் எல்லா சமூகத்தை சார்ந்த எளிய மக்களும் அங்கே வாழ வேண்டும் அவர்கள் கலந்து வாழ வேண்டும் என்கிற அந்த சிந்தனை பெரியாரின் தலைமை மாணாக்கர் அண்ணாவின் தம்பி முத்தமிழறிஞர் கலைஞருக்கு இருந்தது பெரியாரின் சீடர் இது சாதாரணமான ஒன்று அல்ல இந்த சிந்தனை திராவிட இயக்கம் திராவிட இயக்கம் என்று இன்றைக்கு நாம் எல்லோரும் பெருமையாக பேசுகிறோம் இதில் இரண்டு வகை இருக்கிறது கட்சி அரசியல் திராவிட அரசியலில் கட்சியாக அரசியல் கட்சிகளாக இருக்கிற இயக்கம் தேர்தல் அரசியலில் பங்கு பெறாத அமைப்புகள் திராவிடர் கழகம் தேர்தல் அரசியல் பங்கு பெறாது திராவிடர் கழகத்தில் பல அமைப்புகள் இருக்கின்றன பெரியார் அரசியலை ஏற்றுக்கொண்டு திராவிடர் கழகமாக இல்லாமல் இயங்குகிற எண்ணற்ற பல அமைப்புகள் இருக்கின்றன அவையும் திராவிட இயக்கம்தான் திமுக அதன் பிறகு தோன்றிய அதிமுக மதிமுக இவையும் திராவிட கட்சிகளின் நீட்சி பத்தாம் விலை திராவிட இயக்கமே இன்றைக்கு தமிழர்களுக்கு விரோதமானது என்ற பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது அதற்கு என்ன காரணம் என்றால் பெரியாரை பெரியார் என்கிற அடையாளத்தை அழித்தொழிக்க வேண்டும் ஏனென்றால் பெரியார் ஆரியத்திற்கு மாற்றாக பார்ப்பனியத்திற்கு மாற்றாக சனாதன தர்மத்திற்கு மாற்றாக முன்வைத்த அரசியல்தான் திராவிட அரசியல் இந்திய அளவில் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில்தான் இந்த அரசியல் வேரூன்றியது இந்த காலகட்டத்தில் இருபதாம் நூற்றாண்டு இருபத்தி ஓராம் நூற்றாண்டு இந்த காலகட்டத்தில் அதற்கு முன்பு பிராமண எதிர்ப்பு இயக்கங்கள் இருந்திருக்கின்றன ஆனால் அவை சமூக தலங்களில் பண்பாட்டுத் தலங்களில் இயங்கியிருக்கின்றன அரசியல் தளங்களில் அரசியல் கட்சியாக மாறி அந்த கோட்பாட்டிலிருந்து உறுதியாக நின்று நீர்த்து போகாமல் வீரியமாக போராடிய இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொடர்ச்சி அந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பிலே முத்தமிழறிஞர் அவர்கள் ஐம்பது ஆண்டு காலம் அரைநூற்றாண்டு காலம் இருந்து பணியாற்றினார் பெரியார் அண்ணா கலைஞர் என்கிற இந்த வரிசையில் இன்றைக்கு நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் இடம்பெறுகிறார் என்பது முக்கியமானது நம்முடைய ஜோசப் கென்னடி அவர்கள் பேசுகிற போது ஒரு வாழ்க்கை வரலாற்றை பாதியிலிருந்து தொடங்கக்கூடாது என்று சொன்னார் மிசா முதல் என்றால் அவருடைய இருபத்தி மூணாவது வயதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலிருந்து அதற்கு முன்பே அவர் மாணவர் இயக்கத்தை உருவாக்கினார் அவர் அரசியல் பேசினார் என்பது உண்மை ஆனால் எப்படி அவர் நெருக்கடிகளை எதிர்கொண்டு இன்றைக்கு புனித ஜார்ஜ் கோட்டையை போய் சேர்ந்திருக்கிறார் என்கிற அந்த அரசியல் போராட்ட களத்தை மையப்படுத்தி இன்பா அவர்கள் இந்த நூலை எழுதியிருக்கிறார் அது இன்றைய தலைமுறைக்கு தேவையானது இந்த இருபத்தி மூன்று வயது வரையில் அவர் என்ன செய்தார் என்பதை விட மிசா காலத்திலிருந்து அவர் எப்படி போட்ட பொன்னாக மாறினார் என்பதுதான் மிசா காலத்தில் இந்தியா முழுவதும் ஒரு நெருக்கடி இருந்தது இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்த ஒரு சட்டம் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் அதான் மிஷா எம்ஐஎஸ்ஏ ஒரு சட்டம் சட்டத்தின் பெயர் அது ஒரு சுருக்கம் அப்ரிவேஷன் ஏன் அதை செய்தார் என்றால் அவர் பிரதமராக தொடர முடியாத அளவுக்கு அவருக்கு எதிரான நீதிமன்றம் தீர்ப்பு அளித்து விட்டது அவருடைய தேர்வு செல்லாது தேர்தல் செல்லாது என்று அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆகவே அவர் அதிகாரத்தை ஒட்டுமொத்தமாக கையில் எடுக்க வேண்டும் என்கிற பாசிச பாதையை நோக்கி நகர்ந்தார் சமூக நீதி பேசுகிற சமத்துவம் பேசுகிற ஜனநாயகம் பேசுகிற தலைவர்கள் இந்திய அளவிலே வேட்டையாடப்பட்டார்கள் அதிலே மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட இயக்கங்களுள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்று என்பதை மறந்துவிடக்கூடாது அப்போது மிக இளம் வயதை இளம் வயதாக இருந்த தளபதி அவர்கள் போராட்டத்தில் கைது செய்யப்படுகிறார் அவர் தலைவரின் பிள்ளை என்பதற்காகவே குறிவைக்கப்பட்டு சிறைச்சாலையில் கடுமையாக தாக்கப்பட்டார் சிட்டி பாபு போன்றவர்களால் அவர் பாதுகாக்கப்பட்டார் என்பது வரலாறு சிட்டி பாபு தன் உயிரை இழந்து தளபதியை காப்பாற்றி தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறார் இந்த நேரத்தில் நாம் சிட்டி பாபு நினைவு அவருக்கு வீர வணக்கம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன் அவர் குறிவைக்கப்பட்டார் கலைஞர் மகன் என்பது மட்டுமல்ல கலைஞர் பின்பற்றிய அதே கொள்கை கோட்பாடுகளை பின்பற்றுகிற துடிப்புமிக்க இளைஞராக இவர் இருக்கிறார் என்பது அப்போதே அவர்களால் உணர முடிந்திருக்கிறது அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள் இப்படித்தான் அடையாளம் காண்பார்கள் இவருக்கு பின்னால யார் இந்த அரசியலை எடுத்துட்டு போற ஆள் விடக்கூடாது ஒரு இயக்கத்தை நசுக்குகிற போது ஒரு தலைவனை வீழ்த்துகிற போது அதற்கடுத்து யார் எழுச்சி பெறுவார்கள் என்பதை அடையாளம் காணக்கூடிய ஒரு முயற்சி அதிகாரிகளுக்கு எப்போதும் உண்டு அப்படி ஒரு அதிகாரி போலீஸ் அதிகாரி திட்டமிட்டு அவரை தன் பூட்ஸ் கால்களால் நசுக்கி அவரை கொலை செய்வதற்கு முயற்சித்தார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை இன்றைக்கும் ஐயா தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் நம்மோடு இருக்கிறார் அவரும் அந்த சிறைச்சாலையில் இருந்தவர் தான் அவர் கண் முன்னால் நடந்தது தான் அவரே ஒரு சாட்சியம்தான் ஏதோ சும்மா கலைஞரின் பிள்ளை என்பதால் கோட்டைக்கு வந்து விட்டார் என்று பலரும் கருதுகிறார்கள் இந்த ஒடுக்குமுறை அரச பயங்கரவாதத்தின் ஒடுக்குமுறை அவரை அழிக்க பார்த்தது ஆனால் அதில் இருந்தவர் மீண்டு வந்து அரசியல் வேண்டாம் பொது வாழ்க்கை வேண்டாம் என்றவர் ஓடி ஒழியவில்லை முத்தமிழறிஞர் கலைஞருக்கு உற்ற துணையாக இருந்து அவர் இட்ட கட்டளைகளை ஏற்று மக்கள் பணி ஆற்றினார் படிப்படியாக கட்சி பொறுப்புகளை ஏற்றார் அண்ணா மடியில் தவழ்ந்தார் இன்பா பதிவு செய்திருக்கிறார் வேறு யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு தளபதிக்கு கிடைத்தது என்று எப்போதெல்லாம் கலைஞரின் இல்லத்திற்கு அண்ணா வருகிறாரோ அப்போதெல்லாம் பல குழந்தைகள் அந்த வீட்டிலே இருந்தாலும் துடிப்பாக ஓடி அண்ணா மடியிலே ஏறி அமர்ந்து கொள்ளுகிற வாய்ப்பை தளபதி பெற்றார் என்பதை இங்கே பதிவு செய்கிறார் விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பார்களே அது அப்போதே தெரிந்திருக்கிறது அவருக்கு மூத்தவர்கள் பலர் குடும்பத்திலே உண்டு ஆனால் அண்ணாவால் ஈர்க்கப்பட்டவராக அல்லது அண்ணாவை உள்வாங்கிக் கொண்டவராக தளபதி ஸ்டாலின் அவர்கள் அப்போதே இருந்திருக்கிறார் அப்படி அந்த அரசியலை உள்வாங்கிக் கொண்டு அண்ணா கட்டி காத்த பெரியாரின் கோட்பாடுகளை முத்தமிழறிஞர் கலைஞர் கட்டி காப்பாற்றிய சமூக நீதி அரசியல் கோட்பாடுகளை இன்றைக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்து கட்டி காப்பாற்றி வருகிறவர் நம்முடைய தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இது வெறும் புகழ்ச்சி அல்ல மிகைப்படுத்துதல் அல்ல எல்லோரும் என்ன நினைத்தார்கள் அண்ணாவுக்கு பிறகு திமுக இருக்காது என்று நினைத்தார்கள் கலைஞர் வந்தார் கலைஞர் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்தார்கள் என்னென்ன விமர்சனங்கள் ஈழத்தமிழர் பிரச்சனையில சர்வதேச அளவிலான எல்லாம் பேசாமல் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் என்கிற வெளியுறவு விவகாரங்களில் தலையிட முடியாத அதிகாரம் கொண்ட ஒரு பதவி மாநில முதலமைச்சர் தலையிட முடியாது பார்லிமெண்ட்டில் பேசலாம் அவ்வளவுதான் ஆனால் ஒட்டுமொத்தமாக இனக்கொலைக்கு அவர்தான் காரணம் என்று இன்றைக்கும் அவதூறு பரப்பி கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னிலே ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பிறகு தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரையில் விடுதலை புலிகள் இயக்கத்தை அழித்தொழித்தார்கள் என்று சொல்லுகிற வரையில் வாய் திறக்காமல் இருந்த இயக்கம் அதிமுக ஜெயலலிதா அம்மையார் ஒரு நாள் கூட அதை பற்றி அவர் பேசியதில்லை அறிக்கை வெளியிட்டதில்லை பிரபாகரனை கைது செய்து கொண்டு வந்து குற்றவாளி கூண்டில் நிறுத்த வேண்டும் விசாரிக்க வேண்டும் தண்டிக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியவர் ஆனால் அவரை யாரும் விமர்சிப்பதில்லை அவர் மீது யாரும் குறை சொல்வதில்லை பல நேரங்களில் தனிமையிலே தலைவர் கலைஞர் அவர்களோடு நாங்கள் தனித்து உரையாடுவதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் என்று கூட சில நேரங்களில் ஒரு மணி நேரம் கூட எடுத்துக்கொள்வார் ஷண்முகநாதன் அவர்கள் சொல்வார் நீங்கள் வந்தால் என்னதான் இப்படி பேசுவீங்கன்னு தெரியல மணிகணக்கில் உட்கார்ந்துடுறீங்கன்னு சொல்லி பேசுவார் மனந்திறந்து பல தகவல்களை எங்களோடு அவர் பகிர்ந்து கொண்டதுண்டு அவர் சந்தித்த சவால்களை நெருக்கடிகளை இழிவுகளை அதற்கு காரணம் அவர் உள்வாங்கிக் கொண்ட பெரியாரின் கோட்பாடுகள் தான் சனாதன எதிர்ப்பு என்கிற அந்த நிலைப்பாடு தான் திராவிடம் என்கிற சமூக நீதி அரசியல்தான் அருமைத்தோழர்களே அதே அளவுக்கான வீரியத்தை பெற்றிருப்பதால் கலைஞருக்கு பின்னால் திமுக அவ்வளவுதான் என்று எல்லோரும் கனவு கண்டு கொண்டிருந்தார்கள் அவர்களின் கனவிலே மண்ணை போட்டுவிட்டு இன்றைக்கு அதை கட்டி காக்கிற ஆளுமை பேராளுமையாக தளபதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் இந்த வரலாற்றை எல்லாம் உணர்ந்தவன் என்கிற காரணத்தினால்தான் புரிந்தவன் என்கிற காரணத்தினால்தான் அந்த கொள்கை கோட்பாடுகளோடு உடன்பாடு உள்ளவன் அந்த கொள்கைகளில் ஊரியவன் என்கிற காரணத்தினால்தான் முத்தமிழறிஞர் கலைஞரோடும் தளபதி அவர்களோடும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கைகோர்த்து நிற்கிறது வேறு எந்த நோக்கமும் கிடையாது எல்லோருக்குமான பொதுவான ஒரு கோரிக்கை யாரும் வரலாம் என்று ஒரு வார்த்தை சொன்னேன் அவ்வளவுதான் அதிமுகவும் வரலாமா அதிமுகவும் வரலாம் பங்கேற்கலாம் கருத்து சொல்லலாம் மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதிலே எல்லோருக்கும் உடன்பாடு இருக்கிறது திமுகவும் மது விளக்கை சொல்கிறது அதிமுகவும் மது விளக்கை சொல்கிறது மதிமுகவும் மது விளக்கை சொல்கிறது இடதுசாரிகள் மது விளக்கை உடன்படுகிறார்கள் நாங்களும் மது விளக்கை சொல்கிறோம் அப்புறம் ஏன் கடைகள் திறந்திருக்கின்றன என்ன தயக்கம் என்று நான் கேட்டேன் அப்போது ஒரு ஊடகவியலாளர் கேட்ட கேள்விக்கு அவர்களும் வரலாம் என்று அவங்க வரமாட்டாங்கன்னு தெரியும் நமக்கு நம்ம திமுக கூட்டணியில் இருக்கிறோங்கிறதும் அவங்களுக்கு தெரியும் அவர்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை என்பதும் நமக்கு தெரியும் ஆனால் அதை பிடித்து கொண்டு அந்த ஒற்றை வார்த்தையை பிடித்து கொண்டு ஏதோ நான் திட்டம் போடுகிறேன் காய் நகர்த்துகிறேன் சூதாட்டம் ஆடுகிறேன் சதித்திட்டம் தீட்டுகிறேன் என்றெல்லாம் எவ்வளவு யூகவாதங்கள் கற்பனாவாதங்கள் வாதங்கள் அப்படி ஒரு தேவை இல்லை இந்த திமுக கூட்டணியை உருவாக்கியதில் எனக்கும் சிறிய பங்கு உண்டு நானும் அதில் என்னாலான பணிகளை செய்திருக்கிறேன் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறேன் அகில இந்திய அளவில் இருபத்தி எட்டு கட்சிகள் உள்ளடக்கிய இந்தியா பிளாக் என்கிற கூட்டணியை உருவாக்கியதில் எனக்கும் ஒரு சிறிய பங்கு உண்டு இந்திய அளவில் நான் பயணித்திருக்கிறேன் பல தலைவர்களிடத்தில் பேசியிருக்கிறேன் நம்முடைய தளபதியவர்களை கூட பல நிகழ்வுகளில் வைத்து நீங்கள் இந்தியா முழுவதும் பயணம் செய்ய வேண்டும் முத்தமிழறிஞர் கலைஞரைப் போல இந்திய அளவிலான தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் சனாதன சக்திகளை வீழ்த்துவதற்கு உங்களால் தான் முடியும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பல மேடைகளில் நான் பேசியிருக்கிறேன் முரசொலி பவள விழாவில் பேசியிருக்கிறேன் என்னுடைய பிறந்தநாள் விழாவில் பேசியிருக்கிறேன் அந்த கூட்டத்திலேயே நம்முடைய முதல்வர் அவர்கள் அண்ணன் தளபதி அவர்கள் சொன்னார் திருமா சொன்னால் நான் தட்ட மாட்டேன் அவர் பேச்சை மீறமாட்டேன் என்று அந்த அரசியலை அன்றைக்கு சூசமாக தெரிவித்தார் இந்தியா பிளாக் என்கிற கூட்டணியை உருவாக்கியதில் எனக்கும் ஒரு பங்கு உண்டு என்கிற போது இதற்கெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முடிவை எப்படி திருமாவளவன் எடுப்பான் அதற்கான தேவை என்ன வெறும் எண்ணிக்கைகளை வைத்து முடிவு செய்யக்கூடியவனாக நான் இல்லை கலைஞரோடு நெருங்கி பழகுகிற வாய்ப்புகளை நான் பெற்றிருக்கிறேன் என்னுடைய பொன்விழா நேரத்தில் அவர் பல மணி நேரம் அந்த நிகழ்விலே அமர்ந்திருந்தார் அந்த வயதிலும் கூட அமர்ந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பேசினார் நான் பேசிய பிறகு அவர் பேசினார் சொன்னார் திருமாவளவன் பேச்சை கேட்டேன் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக இங்கே பதிவு செய்தார் கிட்டத்தட்ட என் வாழ்க்கையும் அவர் வாழ்க்கையும் ஒன்றுதான் என்று அந்த மேடையில் அவர் பேசினார் அதற்கு என்ன பொருள் அவருக்கு நிகராக என்னை சமப்படுத்தினார் என்று பொருள் அல்ல நானும் அவரும் சமம் என்று பொருள் அல்ல நான் என்ன கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டு எத்தகைய சிக்கல்களை எல்லாம் எதிர்கொண்டோனோ எவ்வளவு அடக்குமுறைகளை சந்தித்தேனோ அதே கொள்கைகளை உள்வாங்கியதால் திருமாவளவனும் அதை சந்தித்திருக்கிறான் அந்த இடர்களை சந்தித்திருக்கிறான் என்பதுதான் அதிலே செய்தி அப்படி இங்கே பேசியவர்களெல்லாம் திருமாவளவனை தளபதி தளபதி என்று சொன்னார்கள் நான் சொல்லுகிறேன் திருமாவளவன் வெறும் தளபதி அல்ல மேஜர் ஜெனரல் திருமாவளவன் என்று நான் அவரை பாராட்டுகிறேன் என்று சொன்னார் லட்சக்கணக்கானோர் கூடிய ஒரு அரங்கில் என்னை அவர் அப்படி பாராட்டுவதற்கான தேவை ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி எட்டில் விடுதலை சிறுத்தைகள் இருந்தால்தான் ஆட்சியை கைப்பற்ற முடியும் என்கிற கட்டாயம் ஒன்றும் கிடையாது தேர்தல் கணக்கு கிடையாது விடுதலைச் சிறுத்தைகள் அவ்வளவு பெரிய வாக்கு வங்கியை கொண்ட ஒரு கட்சியாகவும் அன்றைக்கு பரிணமித்திருக்கவில்லை மனதில் உள்ளதை அவர் அப்படி சொன்னார் என்றால் அதற்கு காரணம் கொள்கை அடிப்படையிலே நேர்கோட்டில் இருக்கிறோம் என்கிற அந்த நம்பிக்கைதான் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே நான் சற்று விலகி ஈழத்தமிழர் ஒட்டி அதிமுக அணியில் இருந்த தலைவர்களோடு சேர்ந்து முத்துக்குமார் சாவுக்கு பிறகு பல்வேறு போராட்டக் களங்களில் ஈடுபட்டு வெகு தூரம் போய்விட்டதை போன்ற ஒரு நிலை இருந்தது அப்போது பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள் திருமாவளவன் உங்களோடு இருக்கிறாரா இல்லையா அவர் வெளியேற்றப்பட்டார் அல்லது வெளியேற்றப்பட வேண்டும் என்றெல்லாம் விவாதங்கள் நடந்தது அந்த நேரத்தில் கலைஞர் சொன்னார் முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார் விடுதலை சிறுத்தைகளும் திராவிட முன்னேற்றக் கழகமும் வெறும் தேர்தலுக்காக உறவை கொண்டிருக்கவில்லை நாங்கள் கொள்கை அடிப்படையில் கூட்டணியை வைத்திருக்கிறோம் நாங்கள் பேசுகிற திமுக பேசுகிற சமூக நீதியை விடுதலை சிறுத்தைகள் பேசுகிறது திமுக உள்வாங்கியிருக்கிற பொது உடைமை அரசியலை விடுதலை சிறுத்தைகளும் இருக்கிறது என் வாழ்நாளில் எனக்கு கிடைத்த பெரும் பெயராக அதை நான் கருதினேன் ஏனென்றால் எந்த கூட்டணி கட்சிக்கும் இப்படி ஒரு சான்றிதழை முத்தமிழறிஞர் கலைஞர் வழங்கவில்லை இது கொள்கை கூட்டணி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய அதே கொள்கை வாரிசு குடும்ப வாரிசு என்று நான் சொல்ல மாட்டேன் தளபதி அவர்களை கலைஞரின் கொள்கை வாரிசு அதனால்தான் அடிக்கடி அவர் விசிகாவுக்கும் திமுகவுக்கும் இடையிலான கூட்டணி கொள்கை கூட்டணி என்று பதிவு செய்கிறார் அவரோடு இணைந்து நாங்கள் பயணப்படுகிறோம் கலைஞர் பேசிய அதே அரசியலை இன்றைக்கு தளபதி அவர்கள் பேசுகிறார் நீர்த்துப் போக விடாமல் அதை கட்டி காப்பாற்றுகிறார் மேலோட்டமாக ஆட்சி நிர்வாகத்தில் வருகிற பிரச்சினைகளை விமர்சிக்கலாம் மிக ஆழமாக கருத்தியல் அடிப்படையில் சனாதன சக்திகளை எதிர்க்கிற வல்லமை இந்தியாவிலேயே நீங்கள் எல்லா கட்சிகளையும் வரிசைப்படுத்தி பார்த்தால் தெரியும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திடம்தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்திடம்தான் இருக்கிறது அவர்கள் அச்சப்படுவதே திமுகவிடம்தான் அண்ணாவோடும் முடிந்துவிடும் என்று கருதினோம் பெரியார் அரசியல் கலைஞரோடும் முடிந்துவிடும் என்று கருதினோம் பெரியார் அரசியல் அது அதே வரிசையில் இன்றைக்கு தளபதி ஸ்டாலின் அவர்களும் அதை கட்டி காப்பாற்றி வருகிறார் எப்படியாவது இதை பலவீனப்படுத்த வேண்டும் வீழ்த்த வேண்டும் என்று பலரும் முயற்சிக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் அதற்கு இடம் தராது என்பதைத்தான் நான் மறுபடியும் மறுபடியும் பதிவு செய்ய விரும்புகிறேன் அது திமுகவை காப்பாற்றுவதற்காக அல்ல திமுக இருக்கிற திராவிட அரசியல் என்கிற சமூக நீதி அரசியலை பாதுகாப்பதற்காக சனாதன எதிர்ப்பு அரசியலை பாதுகாப்பதற்காக சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு நாம் நடத்துகிற இந்த போராட்ட கனலை பாதுகாப்பதற்காக அந்த நெருப்பு கனன்று கொண்டே இருக்க வேண்டும் தளபதி எடுத்த முயற்சிதான் இந்தியா பிளாக் உருவானது அதை யாரும் மறுக்க முடியாது தளபதி அவர்கள் இந்தியா முழுவதும் பயணம் செய்து மம்தா பானர்ஜி அவர்களை போய் சந்தித்தார் அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்தித்தார் அகிலேஷ் யாதவை சந்தித்தார் தேஜஸ்வி யாதவை சந்தித்தார் ராகுல் காந்தியை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலிருந்து வெளிப்படையாக ஆதரித்து அவர்தான் பிரதமர் வேட்பாளர் என்று சொன்னார் அவரை பிரதமர் என்று சொல்லுவதற்கு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற முன்னணி தலைவர்களே தயங்கியபோது போது ராகுல் பிரதமர் என்று சொல்லி ஒரு அக்செப்டன்ஸ் ஒரு ஏற்பிசைவை ஏற்படுத்தியவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அதன் பிறகுதான் எல்லோரும் ஒன்று கூடி ஒரு இந்தியா பிளாக் உருவானது அது எத்தகைய தாக்கத்தை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் வலுவான எதிர்க்கட்சிகளாக இன்றைக்கு போய் நாம் நாடாளுமன்றத்தில் லோக்சபாவிலே அமர்ந்திருக்கிறோம் இன்றைக்கு வலுவான எதிர்க்கட்சிகள் ஐம்பது எம்பிக்களை கொண்டிருந்த காங்கிரஸ் இன்றைக்கு நூறு எம்பிக்களோடு போய் அமர்ந்திருக்கிறது எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இப்போது அவர்களால் நடந்து கொள்ள முடியவில்லை எதிர்க்கட்சிகளை எல்லாம் விரட்டி அடித்து விட்டு சட்டங்களை இப்போது அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை வக்ஃபாரி சட்ட மசோதா வந்தபோது எதிர்கட்சிகள் அனைவரும் எழுந்து நின்று குரல் கொடுத்தோம் இன்றைக்கு ஜேபிசிக்குத்தான் அவர்களால் அனுப்ப முடிந்தது ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அதை நிறைவேற்ற முடியவில்லை இவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை இன்றைக்கு நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம் என்றால் அதிலே அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது மிக மிக முக்கியமானது அருமைத்தொடர்களே நாம் வெவ்வேறு இயக்கங்களாக இருக்கலாம் வெவ்வேறு பெயர்களில் நாம் செயல்படலாம் அந்த அடிப்படையில் நமக்கு இடையில் சில முரண்கள் இருக்கலாம் விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் அடிப்படை கோட்பாடு என்பது மிக முக்கியமானது அதை முதன்மைப்படுத்த வேண்டும் அதிகாரம் வரும் போகும் தேர்தல் வரும் போகும் ஆனால் இந்த சமூக நீதி அரசியலின் பகை சக்திகளை வலிமை பெற விடாமல் தடுக்க வேண்டியது மிக முக்கியமானது அரசமைப்பு சட்டத்திற்கே எதிரானவர்கள் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் அந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது மிக முக்கியமானது அந்த பார்வை தொலைநோக்கு பார்வை நுண்ணிய பார்வை கோட்பாட்டு பார்வை அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களிடத்திலே இருக்கிறது என்கிற நம்பிக்கை நமக்கு உண்டு ஆகவே அண்ணன் அவர்களின் வாழ்க்கை என்பது இந்த ஐம்பது ஆண்டு காலம் அவர் நடத்திய இந்த போராட்டங்களின் ஊடாக அவர் சந்தித்த வாழ்க்கை என்பது மிகவும் கடினமானது கனமானது கலைஞர் சந்தித்த நெருக்கடிகளை விட இப்போது பல்வேறு நெருக்கடிகளை சந்திக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் ஆனால் தாக்குப்பிடித்து நிற்பார் அதனால் தான் நம்முடைய கொள்கை பகைவர்கள் சொன்னார்கள் ஸ்டாலின் மோர் டேஞ்சரஸ் தென் கலைஞர் என்று சொல்லக்கூடிய நிலை கலைஞரை விட ஸ்டாலின் ஆபத்தானவர் என்று சொல்லுகிறார்கள் என்றால் எதிரிகள் எந்த அளவுக்கு அச்சப்படுகிறார்கள் எந்த அளவுக்கு அவர்களை அச்சுறுத்துகிற வலிமையை தளபதி ஸ்டாலின் அவர்கள் பெற்றிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் யோசித்து பாருங்கள் இந்த கட்சி சிதறும் என்றார்கள் அதை கட்டி காப்பாற்றினார் இவராலிலும் தொடர் வெற்றி இந்த வெற்றியை இதுவரையில் திமுக சந்தித்ததில்லை தளபதி ஸ்டாலின் அவர்கள் சந்தித்திருக்கிறார் இதெல்லாம் சாதாரணமாக ஃப்ளூக்கில் வர்றது கிடையாது இது வந்து ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் வர்றது கிடையாது அதுக்கான பர்சனாலிட்டி லீடர்ஷிப் அதுக்கான ஒரு ஆளுமை என்பது இல்லாமல் முடியாது இந்தியாவிலேயே ஒரு கூட்டணி உருவாகி தொடர்ந்து பல ஆண்டுகளாக நீடிப்பதும் பல தேர்தல்களை சந்திப்பதும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நிகழ்கிறது வேறு எங்கும் நிகழவில்லை அதற்கும் லீடர்ஷிப் என்பதுதான் முக்கியமானது அந்த தலைமைத்துவம் என்பதுதான் முக்கியமானது இல்லைன்னா அந்த கூட்டநிலை இவ்வளவு கட்சிகள் கட்டுப்ப இருக்க முடியாது என்ன பைண்டிங் இருக்குது வேற என்ன பைண்டிங் திமுகவோடு கட்டாயம் இருந்தாக வேண்டும் என்கிற ஒரு தேவை கம்யூனிஸ்டுகளுக்கோ அல்லது விடுத விடுதலை சிறுத்தைகளுக்கோ அல்லது காங்கிரஸுக்கோ ஒன்றும் கிடையாது ஆனாலும் இருக்கிறோம் அதற்கு காரணம் அண்ணனின் தலைமை தான் அவருடைய ஆளுமை தான் எனவே நம்முடைய எதிரிகள் சொல்லுவதைப் போல கலைஞரை விட அப்படி ஒப்பிடக்கூடாது ஆனால் எதிரிகள் ஒப்பீடு செய்கிறார்கள் அப்படி மதிப்பீடு செய்யக்கூடாது ஆனால் எதிரிகள் அப்படி மதிப்பீடு செய்கிறார்கள் அதை நாம் ஏற்றுத்தான் ஆக வேண்டும் கலைஞரை விட மிகவும் கொள்கை பகைவர்களுக்கு ஆபத்தான ஒரு ஆளுமையாக பேராளுமையாக அண்ணன் தளபதி விளங்குகிறார் அவருடைய வரலாற்றை எழுதிய இன்பா அவர்களை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் இன்னும் அவர் பல நூல்களை எழுத வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்